உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவியை பிடிக்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக, பிசிக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக போராடிய நிலையில் கோவை மாவட்டம் மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியின் தலைவர் பதவியை சுயேட்சையாக போட்டியிட்ட சசிகுமார் என்பவர் அசால்ட்டாக தன் வசப்படுத்தியுள்ளார். அரசியல் மற்றும் பண விளையாட்டுகள் மூலம் சசிகுமார் வெற்றி பெற்றுள்ளார் என நினைத்தால் அது முற்றிலும் தவறு. கொங்கு மண்டலமே அதிமுகவின் கோட்டை என கருதப்பட்டு வந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள 33 பேரூராட்சிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் 32 பேரூராட்சிகளில் தலைவர் பதவியை கைப்பற்றி அதிர்ச்சியை கொடுத்தது. மீதமுள்ள 2 பேரூராட்சிகளில் ஒன்றுதான் மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சி. சசிகுமார் அதிமுக பொறுப்பாளராகவும் 2006 முதல் 2011 வரை பேரூராட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ஏதும் செய்ய முடியவில்லையே என வருத்தப்பட்ட அவர் கட்சியில் இருந்து விலகி உயிர் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களுடன் இணைந்து அப்பகுதி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்துள்ளார். கரிசை வனம் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வந்துள்ளனர். குழந்தைகள் விளையாட சிறுவர் பூங்கா உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தியுள்ளனர். உடல்நிலை சரியில்லாதவர்களை இரவு பகல் பார்க்காமல் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுதல், தங்கள் பகுதியில் நடைபெறும் அனைத்து சுக மற்றும் துக்க காரியங்களில் உயிர் அமைப்பினர் கலந்து கொண்டு உதவி செய்து வந்துள்ளனர். கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உதவிகளை செய்து கொடுத்துள்ளனர். தேவைப்படுவோருக்கு இரத்த தானம் கொடுத்தல் போன்ற மருத்துவ உதவிகளையும் செய்து கொடுத்துள்ளனர். ஜாதி மதம் பார்க்காமல் யார் உதவி கேட்டாலும் தன்னால் முடிந்த உதவியை சசிகுமார் உடனே செய்து கொடுத்துள்ளார். படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பிற்கு தேவையான உதவிகளை சசிகுமார் தலைமையிலான உயிர் அமைப்பினர் செய்து கொடுத்துள்ளனர். மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியில் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக அதிமுகவினரே தலைவராக இருந்தும் தங்கள் பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றாமல் காலத்தை தள்ளியுள்ளனர். என்னதான் சமூக சேவை செய்து வந்தாலும் அதிகாரம் நம் கையில் இருந்தால்தான் அரசின் திட்டங்களையும் சலுகைகளையும் மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் என நினைத்த சசிகுமார் மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியை கைப்பற்ற முடிவு செய்தார். மொத்தம் உள்ள 15 வார்டுகளில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவர்களை மாற்றம் என்ற அமைப்பாக ஒருங்கிணைத்தார். 14 வார்டுகளில் மாற்றம் அமைப்பினர் களமிறங்கினர். தேர்தல் அறிவிப்பு வெளியானதில் இருந்து கலக்கத்தில் இருந்த திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சியினருக்கு சுயேட்சைகளின் வேட்புமனு தாக்கல் பெரிய இடியாக இருந்தது. ஆம், 15 வார்டுகளிலும் சேர்த்து 33 பேர் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதிமுக சார்பில் 28 பேரும், திமுக சார்பில் 23 பேரும், பாஜக சார்பில் 9 பேரும், கம்யூனிஸ்ட் மற்றும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் தலா ஒருவரும் மனு தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் பரிசீலனை முடிந்ததும் தேர்தல் களம் சூடுபிடித்தது. இளைஞர்களுடன் வாக்கு வேட்டைக்கு கிளம்பிய சசிகுமாருக்கு துணையாக வேலைக்கு போகும் பெண்கள், ஆண்கள் என அனைவரும் தங்கள் பங்கிற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உயிர் அமைப்பினர் 14 வார்டுகளிலும் இரவு பகல் பாராமல் சுத்தி சுத்தி பம்பரமாக வேலை செய்தனர். சசிகுமாருக்கு ஆதரவான கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை பார்த்த அரசியல் கட்சியினர் தங்களது தேர்தல் முடிவை அப்போதே தெரிந்து கொண்டு செலவு செய்வதை குறைத்து கொண்டனர். மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியில் மொத்தம் 10,507 வாக்குகள் உள்ள நிலையில் 8,538 வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழகம் முழுவதும் திமுக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று வந்த நிலையில் மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியின் 15 வார்டுகளில் 5 வார்டுகளை மட்டுமே கைப்பற்றியது. உயிர் அமைப்பு மூலம் போட்டியிட்டவர்களில் 9 பேர் வெற்றி பெற்றனர். மற்றொரு சுயேட்சை வேட்பாளரும் வெற்றி பெற்றார்.
மக்கள் விரும்பியதைப் போல சசிகுமார் தலைமையில் போட்டியிட்டவர்கள் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றனர். கடந்த மாதம் 2ஆம் தேதி வார்டு உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். கடந்த மாதம் 4ஆம் தேதி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்ற போது பல இடங்களில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டாலும் மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியின் தலைவர் பதவியை சசிகுமாரும் துணைத் தலைவராக அவரது ஆதரவாளரான பாலசுப்பிரமணியமும் எந்தவித பிரச்சனையும் இன்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி மகுடம் சூடினார். ஒரு அணியோட வெற்றி மாற்றம் என்ற பெயரில் வந்து அணி உருவாக்கி நிறைய வந்து சமுதாய பணிகள் செஞ்சுட்டதுனால வந்து இந்த வெற்றி வந்து மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வெற்றியை தொடர்ந்து உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கும்? பதவி இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். பதவி வந்த பின்னர் பதவி வந்திருக்கிறவங்க மக்கள் வந்து வாக்களித்து எங்களுக்கு பதவி கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலயமா இந்த மூப்படையின் பேரூராட்சி வந்து தமிழகமே திரும்பி பாசம் அளவுக்கு பல சிறை செய்யணும் என்பதை உறுதியோடு கொடுத்துருக்காங்க. என்ன என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சுருக்கீங்க இந்த பேரூராட்சியை முன்னேற்றுறதுக்கு? இந்த பேரூராட்சி வந்து முன்னேற்றதுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய திட்டங்களை வந்து அமல்படுத்துகிறோம். இதில் வந்து விண்ட் மில், சோலார் போன்ற அடுத்த கட்டமாக வளர்ச்சி பேரூராட்சி வளர்ச்சிக்காக அந்த திட்டங்களை கொண்டு வரவுள்ளோம். மேலும் இந்த பகுதியில் மின்மயானங்கள் அமைத்துள்ளோம். பசுமை பேரூராட்சியாக இந்த பேரூராட்சியை மாற்றுவதற்கு முதற்கட்டமாக 10,000 மரக்கன்றுகள் கொண்ட முடிவு செய்யப்பட்டு பணிகள் துவங்குள்ளோம். மேலும் கழிவு நீர்களை வந்து சுத்திகரிக்கப்பட்டு அந்த கழிவு நீரை வந்து மரங்களுக்கு கொடுத்து அந்த கழிவு நீர் மேலாண்மை வந்து திட்டமிட்டு அதை வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த முடிவு செய்யும். மேலும் ஆப் இந்த மக்களுடைய பேரூராட்சி பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக ஆப் ஒன்று உருவாக்கப்பட்டு எங்களிடம் சுமார் 500 இளைஞர்கள் உள்ளார்கள், படித்தளர்கள் உள்ளார்கள். அவர்களை வைத்து அந்த குறைகளை எல்லாம் எடுத்து உடனுக்குடனாக அந்த குறைகளை தீர்க்கப்பட்டு பொதுமக்கள் சிரமப்படாத வகையில் உடனடியாக நடவடிக்கை. அரசியல்வாதிகளை குறை கூறிக்கொண்டு மாற்றம் வேண்டும் என பலர் வருத்தப்பட்டு வரும் நிலையில் களத்தில் இறங்கி வென்று காட்டியுள்ளார் மோப்பேரிப்பாளையம் பேரூராட்சியின் தலைவர் சசிகுமார். கோவையில் இருந்து நமது செய்தியாளர் சே அருண்குமார்.